வணக்கம் உறவுகளை இணைந்திருக்கின்றோம். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்வின் ஊடாக இன்று 3ஆம் தேதி பிப்ரவரி 2022 இன்றைய தினத்திலும் இணைந்திருக்கின்றோம். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்வின் ஊடாக இன்றைய தினம் அனைவருக்கும் இனிய நாளாகமே பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்விற்கு செல்லலாம். அந்த வகையில் இன்றும் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை ஆராயலாம். அந்த வகையில் நிரந்தர தீர்வு கிட்டும் வரை போராட்டம் தொடரும், பருத்தித்துறை மீனவர்கள் அறிவிப்பு, சகலரையும் ஆதரவு தர கோரிக்கை என்பவராக ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைகின்றது. இதேவேளை உதயம் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாகவும் இதே செய்தி காணப்படுகின்றது. உக்ரம் அடைகின்றது மீனவருடைய போர் என்பவராக உதயம் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைகின்றது. 3வது நாளாகவும் போராட்டம், சமரச முயற்சிகள் தோல்வி, என்றும் வீதி மறிப்பு தொடரும் என்றவராக உதயம் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைகின்றது. இதேவேளை வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக மீனவர் பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழகத்திற்கு வாருங்கள், தமிழ் தேசிய கட்சித் தலைவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு என்றவாறாக வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியானது அமைகின்றது. இதேவேளை தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக ஈழத் தமிழக மீனவர் பிரச்சினை பேசி தீர்க்க தமிழக முதல்வர் அழைப்பு என்றவாறாக தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியானது அமைகின்றது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை நோக்கி எமது பார்வையை செலுத்தலாம். நிரந்தர தீர்வு கிட்டும் வரை போராட்டம் தொடரும், பருத்தித்துறை மீனவர்கள் அறிவிப்பு, சகலரையும் ஆதரவு தர கோரிக்கை என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இந்திய இழுவை படகுகளில் எல்லை தாண்டிய அத்துமீறலை தடுத்து நிறுத்துவதாக தகுதி வாய்ந்த அதிகாரிகள் எழுத்து மூலமான உத்தரவாதத்தை தர வேண்டும். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிட்டும் வரை மீனவ சமுதாயத்தின் போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தை வடக்கு மாகாணம் முழுவதும் விரிவுபடுத்த பொது அமைப்புகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று பருத்தித்துறை சுப்பிரமணியம் மீனவர் சமுதாய அமைப்பானது அறிவித்திருக்கின்றது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. நிரந்தர தீர்வு கிட்டும் வரைக்கும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்பதாக இந்த செய்தியானது வெளியாகிறது. அத்துடன் இந்த போராட்டத்துக்கும் கடத்தொழில் சமாசம் சம்மேளனம் என்பவற்றுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்திய இழுவை படகுகளால் வத்திராயன் கடற்பரப்பில் இரு மீனவர்கள் உயிரிழந்தமைக்கு நீதி கோரியும், மீனவர்களின் வலைகள் நாசமாக்கப்பட்டவைக்கு எதிராகவும் தொடரும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்தவும் கோரி நேற்று 3வது நாளாகவும் பருத்தித்துறை சுப்பிரமணியத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வீதியில் பந்தலமைத்து இடம்பெற்று வரும், வீதியை மறைத்து நடத்தப்படும் இந்த போராட்டம் குறித்து மீனவர் பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில், வடபகுதி கடற்பரப்பில் எல்லை மீறும் இந்திய படகுகளை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இது குறித்த உத்தரவாதத்தை தகுதி வாய்ந்த அதிகாரிகள் எழுத்து மூலமாக வழங்க வேண்டும், அதுவரை மீனவ சமுதாயத்தின் போராட்டம் திட்டமிடப்பட்ட வகையில் பருத்தித்துறை சுப்பிரமணியம் பகுதியில் தொடரும், இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பு காரணமாக எமது கடல் வளம் அழிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது எமது உயிர்களையும் பறிகொடுத்திருக்கின்றோம், இந்நிலையில் இந்த அவலத்திற்கு நிரந்தர தீர்வு காணும் வரை மீனவ சமுதாயம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியில் தொடர் சாலை மறியல் மற்றும் கடற்றொழில் மறைப்பு போராட்டத்தை முன்னெடுப்போம், இந்த போராட்டமானது பாதிக்கப்பட்ட மீனவர் சமூகம் ஒன்றிணைந்த மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது, இதற்கு சமாசம் மற்றும் சம்மேளனத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, மக்களால் தொடரப்படும் இந்த போராட்டமானது மீனவர்களுக்கான உரிய தீர்வு கிடைக்கும் வரை தொடரும், மேலும் இந்த போராட்டத்தை வடமாகாணம் தொலைவிய ரீதியில் விரிவுபடுத்துவதற்கு வர்த்தக சங்கங்கள், போக்குவரத்து அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகளும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன், உத்தரவாதம் வழங்குவதற்கு கடற்படை பின்னடித்திருப்பதாகவும் இங்கே தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய மீனவர்களின் அத்துமுறலை தடுப்பதாக எழுத்து மூல உத்தரவாதம் தருமாறு மீனவர்கள் விடுத்த கோரிக்கையை காங்கிரஸ் துறை கடற்படை அதிகாரி மகேஷ் குலசிறி நிராகரித்திருக்கின்றார். அத்துடன் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று 3ஆம் தேதி வியாழக்கிழமை இடம்பெறும் அரச திணைக்கள அதிகாரிகள் மற்றும் மீனவர் சங்க பிரதிநிதிகளுடனான கூட்டத்தில் இது தொடர்பில் முடிவு எடுக்கப்படும் என்றும், பருத்தித்துறை பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட மீனவர்கள் மத்தியில் கடற்படை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் செயலக கூட்டத்திற்கு மீனவர் பிரதிநிதிகளை அனுப்புங்கள் என்று கேட்டார். அவரின் இந்த கோரிக்கையை ஏற்க மீனவர்கள் மறுத்துவிட்டார்கள் என்றும் இங்கே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று முற்றுகை போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இந்திய மீனவர்களின் அத்துமுறலை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி யாழ் மாவட்ட செயலகத்தை முடக்கும் போராட்டம் இன்று வியாழக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. வடமராட்சி கரையோரங்களில் இந்திய மீனவர்களின் அத்துமுறல் தொடர்ச்சியாக அதிகரித்துள்ள நிலையில் உயிர் இழப்புகளையும் சொத்துழப்புகளையும் சந்தித்து வருவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டுக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார்கள். இவ்வாறான நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி யாழ் வடமராட்சி மீனவர்கள் நேற்று 3வது நாளாகவும் போராட்டங்களை முன்னெடுத்தர். இந்நிலையில் இன்றைய தினம் காலை 7 மணி தொடக்கம்
மாவட்ட செயலகத்தின் வாயில்களை மூடி போராட உள்ளோம் என்றும் மீனவர் அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. நிரந்தர தீர்வு கிட்டும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று பருந்துத்துறை மீனவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய விடயம் இங்கே ஈழநாடு பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக அமைந்திருந்தது. அந்த வகையில் இந்த இதற்கு தொடர்பான உத்தரவாதம் வழங்குவதற்கு கடற்படையினர் பின்னடித்திருப்பதாகவும் இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியானது இன்றைய தினம் காணப்படுகின்றது. இதே வேளை தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான செய்தியாக பேசி தீர்க்க தமிழக முதல்வர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடயம் இங்கே தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது. எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதற்கு தமிழ்நாட்டிற்கு வருமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கின்றார். சுப்பர்மடம் பகுதியில் கடற் தொழிலாளர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அண்மை காலமாக வடபகுதி கடலிலே எங்களுடைய கடற் தொழிலாளர்கள் தங்களுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடற்தொழில் உபகரணங்களை மாத்திரமல்ல தங்களுடைய இன்னுயிர்களையும் இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து எல்லை தாண்டி வருகின்ற பாரிய இழுவை மடி படகுகள் மோதி பாரிய சேதம் ஏற்பட்டிருப்பதையும் இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இதேபோல் இலங்கை கடற்படையினரதும் படகுகளாலும் மோதியும் கடற்தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். வடமராட்சி வத்ராயன் பகுதியில் இரண்டு கடற்தொழிலாளர்கள் உடல்கள் கரையொதுங்கி இருக்கின்றன. இதனால் ஆத்திரமடைந்த எமது கடற்தொழிலாளர்கள் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை சுப்பர்மடம் பகுதியில் மறுத்து போராடி வருகின்றனர். பொலிகண்டி வரை வீதி போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த விடயத்திற்கு தீர்வு காண இலங்கை இந்திய அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கின்றார். ஈழ மீனவர்களும் தமிழக மீனவர்களும் நடுக்கடலிலே மோதுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்காக தமிழக அரசும் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய சங்கங்கள் உட்பட மக்கள் பிரதிநிதிகளும் பேச வேண்டும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இது மாதிரியான பதற்றங்களை தணிக்க முன்வருமாறு கேட்டிருப்பதாக செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள். முதலமைச்சரின் உதவியாளர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் தமிழக முதலமைச்சருடன் பேசிவிட்டு மேலதிக தகவல்களை தருவதாக சொல்லியிருக்கின்றார் எனவும் சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்ட கூடாது. தொடர்ந்தால் எங்களுடைய மக்கள் பட்டினியாலும் பசியாலும் பாதிக்கப்படுவார்கள். இலங்கை அரசு இதில் அக்கறை காட்டும் என நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்திய மத்திய அரசும் கூட கண்டுகொள்ளாது. ஈழ தமிழக மீனவர் பிரச்சனையால் யார் செத்தாலும் அவர்கள் தமிழர்கள் என்ற நிலைமை இருக்கின்றது. இந்நிலையில் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும். அதற்கான முழு முயற்சிகளை உடனடியாக எடுப்போம் எனவும் சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கின்றார். அன்றவாறாக அது சரியானது காணப்படுகின்றது. ஈழ தமிழக மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக பேசி தீர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருப்பதாக எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கின்றார். அன்றவாறாக திருக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியானது இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஈழ நாடு பத்திரிகையினுடைய நேசிரிகளை பார்க்கலாம். அதன் அடிப்படையில் வடக்கில் நேற்றைய தினம் 33 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் இங்கே இடம்பிடித்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் 20 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் நேற்று 33 பேருக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் பொதுநா மருத்துவமனையின் ஆய்வுக் கூடத்தில் நேற்று 105 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதிலேயே 32 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ் பொதுநா மருத்துவமனையில் 17, சங்கானை பிரதேச மருத்துவமனையில் 2, தெல்லிப்பளை பிரதேச மருத்துவமனையில் ஒருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் 9 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனையில் இருவருக்கும் பூவரசங்குளம் பிரதேச மருத்துவமனையில் இருவருக்குமாக வவுனியா மாவட்டத்தில் 4 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்றும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற தண்டவாறாக அது செய்தியானது காணப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் நேற்றைய தினம் 33 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை தமிழர் விவசாயம் செய்ய குருந்தூர்மலை பிக்கு ஒருவர் தடை விதித்திருக்கக்கூடிய சம்பவம் பதிவாயிருக்கின்றது. குமுளமுனை குருந்தூர்மலை அடிவாரத்தில் உள்ள தண்ணி முறிப்பு குமுளமுனை கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களுக்கு சொந்தமான வயல் காணிகளில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக் கூடாது என குருந்தூர்மலை பிக்கு ஒருவர் தடை போட்டிருக்கின்றார். குருந்தூர்மலை நீர்ப்பாசன எல்லைக்குள் அடங்கும் 7 குடும்பங்களுக்கு சொந்தமான 36 ஏக்கர் வயல் காணிகளில் கடந்த நவம்பர் மாத காலப்பூவ செய்கையை மேற்கொள்ள காணி உரிமையாளர்கள் முற்பட்ட வேளை அந்த இடத்திற்கு சென்ற குருந்தூர்மலை பிக்கு உட்பட்ட அதிகாரிகள் இந்த விடயத்தை தடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த விவசாயம் செய்வதற்கு குருந்தூர்மலை
பிக்குவும் அதிகாரிகளும் தடுத்திருக்கக்கூடிய சம்பவம் பதிவாயிருக்கின்றது. கல்கமுவை சாந்தபோதி நாயக்க தேரர் என்ற பௌத்த பிக்குவும் தொல்லியல் திணைக்களத்தினரும் மேற்படி காடுகள் அனைத்தும் குருண்டூர் புண்ணிய பௌத்த பூமிக்கு சொந்தமான தொல்லியல் நிலங்கள் எனவும், இந்த பகுதியில் இனிமேல் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது எனவும், அவ்வாறு ஈடுபட்டால் கைது செய்வோம் எனவும் அச்சுறுத்தியுள்ளனர் என்று காடி உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் கடந்த காலப்போக செய்கையை செய்ய முடியாது, தாம் விவசாய நடவடிக்கையை கைவிட்டுள்ளதாகவும், காணிக்குரிய ஆவணங்கள் அனைத்தும் இருந்தும் காணிக்குரிய அனுமதிகளை உறுதிப்படுத்தியுள்ள நிலையிலும் பௌத்த பிக்குவின் அச்சுறுத்தல் காரணமாக அந்த நிலங்களில் விவசாய செய்கையை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளதாக இங்கே செய்தி வெளியாகியிருக்கிறது. தமிழர்கள் விவசாயம் செய்ய அவர்களுடைய காணிகளில் தமிழர்கள் விவசாயம் செய்வதற்கு குருந்தூர் மலை பிக்குவர்கள் தடை விதித்திருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகியிருக்கின்றது. அச்சுறுத்தல்களை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் என்றவாறாக இந்த செய்தியானது காணப்படுகின்றது. மேலும் பருத்தித்துறை பிரதேச செயலகம் மீனவர்களால் நேற்று முற்றுகை என்றவாறாக மேல்முறை செய்தி காணப்படுகிறது. பருத்தித்துறை பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு நேற்று மீனவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். அண்மையில் வத்ராய பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற இரண்டு மீனவர்களின் உயிரிழப்புக்கு நீதி கோரியும் இந்திய மீனவர்களின் அத்துமுறலுக்கு எதிராகவும் இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதேச செயலகத்தின் இரண்டு வாசல்களையும் முடக்கி அதற்கு முன்பாக அமர்ந்திருந்து மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனால் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டிருந்தன. அத்தோடு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியையும் மறைத்து வீதியில் இந்திய மீனவர்களால் அறுத்து நாசமாக்கப்பட்ட விலைகளையும் போட்டு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததோடு பாடசாலை மாணவர்கள் மாத்திரம் வீதியால் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். போராட்டம் இடம்பெற்ற பகுதியில் போலீசார் மற்றும் புலனாய்வாளர்கள் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பருத்தித்துறை மீனவர்களால் பிரதேச செயலகம் நேற்றைய தினம் முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பதிவாயிருக்கின்றது. தொடர்ச்சியாக அத்துமீறி கொண்டிருக்கும் இந்திய மீனவர்களின் பிரச்சனை தொடர்பாக இந்த முற்றுகை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சகல பாடசாலைகளுக்கும் ஒரு மாத கால விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. 2021 கல்வி உயர்தர பரீட்சையின் காரணமாக அரசு மற்றும் அரச அனுசரணை பெற்ற தனியார் பாடசாலைகளில் உள்ள அனைத்து தரங்களுக்கும் எதிர்வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் உயர்தர பரீட்சை நடைபெறும் ஒரு மாத காலத்திற்காக இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக உயர்தர பரீட்சைக்கான பாடசாலை விடுமுறை காலத்தில் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கின்றது. இந்நிலையிலேயே இந்த புதிய அறிவிப்பானது நேற்றைய தினம் வழியாயிருக்கின்றது. சகல பாடசாலைகளுக்கும் ஒரு மாத கால விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கின்றது. எதிர்வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை இந்த விடுமுறை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2030 70% மின் உற்பத்தி புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலமே என்று மன்னாரில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். 2030ஆம் ஆண்டாகும் போது இந்நாட்டின் மொத்த மின் உற்பத்தியில் 70% மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி வரக்கள் ஊடாக பெற்றுக் கொள்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் மன்னாருக்கு திடீர் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்ட ஜனாதிபதி தம்பபவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை பார்வையிட்ட போதே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் புதிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கக்கூடிய இடங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றை உடனடியாக தயாரிக்குமாறும் உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார். தம்பபவனி மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து 103.5 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இங்கே ஒரு அலகு மின் உற்பத்தியை மேற்கொள்ள 8 ரூபாய்க்கும் குறைவான தொகையை செலவாகின்றது. இந்நிலையில் அங்கு மேலும் 50 மெகாவாட் மின்சார உற்பத்தியை மேலும் அதிகரிக்கவும் அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். 2030ஆம் ஆண்டாகும் போது நாட்டின் மொத்த மின் உற்பத்தியில் 70% மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள் ஊடாக பெற்றுக்கொள்வதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பெற்ற வகையில் குறைந்த விலையில் மின் உற்பத்தியை மேம்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் நுகர்வோர் செலுத்தும் மின் கட்டணத்தை குறைக்கவும் திட்டமிடப்படுகின்றது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் என்று அவரின் ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றவாறாக அது செய்தி காணப்படுகின்றது. 2030 70% மின் உற்பத்தி புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலமே அந்த 70% மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். நேற்று தம்பபவனிக்கு மன்னரில் உள்ள தம்பபவனிக்கு நேற்றைய தினம் திடீர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய
இன்னுற்பத்தி நிலையத்தையும் அவர் பார்வையிட்டிருக்கின்றார்படியும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் கொரோனா தொற்று காரணமாக 19 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் மொத்தமாக கொரோனா தொற்று காரணமாக 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களில் 17 பேரும், 30 வயதிற்கும் 59 வயதிற்கும் இடைப்பட்டவர்களில் 2 பேரும் அடங்குகின்றனர். தவிர இறந்தவர்களில் 14 ஆண்களும் 5 பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மரணங்களுடன் நாட்டில் தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,460 அதிகரித்திருக்கின்றது என்றவாறாக அது சரியானது காணப்படுகின்றது. கொரோனா தொற்று காரணமாக நேற்று முன்தினம் 19 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இவ்வாறாக கொரோனா தொற்று மரணங்களும் பதிவாயிருக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சுதந்திர தினமான நாளை காலை முள்ளிவாய்க்காலில் ஆர்ப்பாட்டம், காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களுடைய சங்கம் அழைப்பு விடுத்திருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இலங்கையின் சுதந்திர தினத்தை தமிழ் மக்கள் கருப்பு தினமாகவே அனுஷ்டிக்க உள்ளோம் என வவுனியா காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்க தலைவர் திருமதி சி ஜெனிட்டா தெரிவித்தார். வவுனியாவில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. எதிர்வரும் 4 தேதி அதாவது நாளை முற்பகல் 10 மணியளவில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் மற்றும் வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களின் ஏற்பாட்டில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. எனவே குறித்த போராட்டத்தில் இளைஞர் யுவதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள், வர்த்தகர்கள், தனியார் பேருந்து சங்கங்கள், தமிழ் தேசியத்தின் பால் செயற்பட்டு வரும் கட்சிகள், மதகுருமார்கள் என அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு எமக்கான ஆதரவை வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தமிழினத்திற்காக சுதந்திரம் கிடைக்காத நிலையில் நாம் இதுவரை போராடி கொண்டிருக்கின்றோம். நாம் எமது உரிமையை இழந்திருக்கின்றோம், உறவுகளை இழந்திருக்கின்றோம். எனினும் உணர்வுகளை இழக்க கூடாது. தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் இது தலையாய கடமை என்பதை புரிந்து கொண்டு குறித்த போராட்டத்தில் ஒன்றிணைந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நாம் அனைவரும் ஒருமித்து குரல் கொடுத்தாலேயே எமது உரிமையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு உளரீதியான ஆலோசனைகளை வழங்க தயாராக இருப்பதாக நீதியமைச்சர் அண்மையில் தெரிவித்தார். நாங்கள் நன்றாகத்தான் இருக்கின்றோம். எமக்கு மன உளைச்சல் இல்லை. எமது உறவுகள் கிடைக்கும் வரை நாம் சோர்ந்து போய் ஒடுங்கிவிட மாட்டோம். எனவே எமது உறவுகளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நீதியமைச்சர் அலி சஃப்ரியிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. சுதந்திர தினமான நாளை காலை முள்ளிவாய்க்காலில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் அறிவித்து அதற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்றவாறாக ஈழநாடு பத்திரிகையினுடைய இந்த செய்திகளானவை காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையினுடைய இனி செய்திகளை பார்க்கலாம். அதன் அடிப்படையில் அனைத்து பாடசாலைகளுக்கும் உயர்தர பரீட்சை காலத்தில் விடுமுறை என்றவாறாகவும் செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக மீனவ பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழகம் வருமாறு மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடயம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சுதந்திர தினத்தன்று மதுபான இறைச்சி கடைகளுக்கு பூட்டப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து உரிமம் பெற்ற மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகள் நாளைய தினம் மூடப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. அதாவது நாளைய தினம் இலங்கையினுடைய சுதந்திர தினமானது கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மதுபான மற்றும் இறைச்சி கடைகளுக்கு பூட்டு என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நாளைய தினம் இறைச்சி கூடங்களை மூடும் வாரம் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் NHM சித்ராந்த பணிப்புரை விடுத்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை நாடளாவிய ரீதியில் உள்ள மதுபான சாலைகளும் மேலதிகமாக அனுமதி பெற்ற ஏனைய அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டின் 64வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை மதுபானம் மற்றும் இறைச்சி கடைகளுக்கு பூட்டப்பட உள்ளதாக உள்விவகார அமைச்சானது அறிவித்திருக்கின்றது. மேலும் முல்லை குருந்தூர்மலை அடிவாரத்தில் தமிழர்கள் சொந்த வயல் நிலத்தில் பயிர் செய்வதற்கு பௌத்த பிக்கு தடை விதித்திருக்கக்கூடிய விடயம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. மேலும் அன்பிற்குரியவர்களுக்கு நடந்தது தொடர்பில் அறியும் உரிமை உறவுகளுக்கு உண்டு என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதி ஹனா சிங்கர் தெரிவித்திருக்கின்றார். தனது அன்பிற்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றி அறிந்து கொள்வதுடன் பொறுப்பு கூறலை உறுதி செய்யுமாறு வலியுறுத்துவதற்கான உரிமை காணாமல் போனோரின் குடும்பத்தினருக்கு இருக்கின்றது என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். 12 வருட காலத்திற்குள் துன்பம் இன்னமும் ஆறாமல் இருக்கின்றது. தமது அன்பிற்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கான உரிமையும் பொறுப்பு கூறலை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தக்கூடிய உரிமையும் காணாமல் போனோரின் குடும்பத்தினருக்கு உள்ளது.
தமது காயத்தை ஆற்றுவதற்கான தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் உண்மையும் நீதியும் நிலைநாட்டிக் கொள்வதற்கான அவர்களது போராட்டத்திற்கு சமூகம் ஆதரவுகளையும் அளிக்க வேண்டும் என்றும் ஹனாசிங்கர் வலியுறுத்தி இருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அன்பிற்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் அறியும் உரிமை அவர்களுடைய உறவுகளுக்கு இருக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதி ஹனாசிங்கர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஹபாயா விவகாரம் தொடர்பில் அதிபரை தாக்கிய ஆசிரியை திருமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் கலைபர் மன்றமாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஹபாய விவகாரம் தொடர்பில் அதிபரை ஆசிரியை தாக்கியிருக்கக்கூடிய விடயமானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் திருகோணமலையில் இருக்கக்கூடிய பாடசாலை ஒன்றில் கலவரமானது ஏற்பட்டிருக்கிறது. ஆசிரியரால் தாக்கப்பட்டு மயக்கமுற்ற நிலையில் திருகோணமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரி அதிபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இச்சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றிருக்கின்றது. இதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வீதியை மறைத்து எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலையில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையான ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் சில வருடங்களுக்கு முன் ஹபாயா விவகாரம் தொடர்பில் பிரச்சனை எழுந்த நிலையில் நேற்று மீண்டும் அவ்விவகாரம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர் மத்தியில் பூதாகரமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று ஆசிரியை ஒருவர் முகத்தை முழுவதுமாக மறைத்து ஹபாயா அணிந்து பாடசாலைக்கு வந்த நிலையில் மாணவர்களும் பெற்றோரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து ஆசிரியை காணொலி பதிவு செய்துள்ளதாகவும் அதை தடுக்க அதிபர் தலையீடு செய்ததை அடுத்து அதிபரை குறித்து ஆசிரியை தள்ளிவிட்டதாகவும் இதையடுத்து கீழே விழுந்து மயக்கமடைந்த அதிபர் திருகோணமலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கே தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஹவாயா விவகாரம் தொடர்பாக அதிபரை ஆசிரியர் தாக்கிய நிலையில் திருமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் கலைபரம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தியானது வெளியாகி இருக்கின்றது. திருகோணமலை பாடசாலையில் இதற்கு முன்னும் ஹபாயா விவகாரமானது முன்னிருந்த நிலையில் தற்போதும் கபாயா விவகாரம் தற்பொழுது சூடுபிடித்திருக்கின்றது என்பதாக விளம்பர பத்திரிகையினுடைய செய்தியானது காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதய பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். அதன் அடிப்படையில் ஊர்காவத்துறையில் கற்பிடி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 5 வருட விசாரணையில் திருப்பம் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பகுதியில் 5 வருடங்களுக்கு முன்னர் கற்பிடி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இங்கே தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னராக இந்த கற்பிணி ஒருவரின் படுகொலை சம்பவமானது பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கையும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. கற்பிணி பெண் ஒருவரை பட்டப்பகலில் படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் நேற்று முற்படுத்தப்பட்டார். உருகாவத்துறை கரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஞான சேகரன் மேரி ரம்ஷியா என்ற 27 வயதுடைய கற்பிணி பெண் 2017 ஜனவரி 24 இனம் தெரியாத சிலரால் கோடாரியால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதோடு வீட்டிலிருந்து நகைகள் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் இருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் இப்படுகொலை சம்பந்தமான விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிரமாக முன்னெடுத்தனர். இதன்போது கொலையிட்ட கற்பிணி பெண்ணின் கணவர் தொலைபேசிக்கு சம்பவ தினத்தன்று வந்த சில அனாமதேய அழைப்புகளும் ஆராயப்பட்டன. அன்றைய தினம் பணியிலிருந்து அவருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு அவர் வீட்டில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் கொலையாளிகள் கற்பிணியை கொலை செய்துள்ளனர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இதனையடுத்து குறித்த தொலைபேசி இலக்கத்தை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட தொடர் புலனாய்வின் அடிப்படையில் கற்பிணியின் கொலையோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நெடுந்தீவில் வைத்து கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவரை ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் நேற்று முற்படுத்திய போது அவரை 14 விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் ஜெயந்தி பாலன் உத்தரவு பிறப்பித்தார். இதேவேளை இந்த கொலை வழக்கின் இன்னொரு சந்தேக நபர் புரிதொரு வழக்கில் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய சிறைவாசம் அனுபவித்து வருகின்றார். அவரிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பெறுவதற்கான அனுமதியை ஊர்காவத்துறை நீதிமன்றம் நேற்றைய தினம் வழங்கியிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஊர்காவத்துறையில் கற்பிணி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகியிருக்கின்றது. 5 வருடங்களுக்கு பின்னராக இந்த சம்பவமானது இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் ஈழத்தமிழர் விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை தவறளிக்கின்றது என்று இலங்கை வதிவிட பிரதிநிதியிடம் மணிமன்னன் எடுத்துரைத்திருக்கக்கூடிய சம்பவம் இங்கே பதிவாகியிருக்கின்றது. இறுதிப்போர் நடைபெற்ற போது ஐநா சபை போர் நிறுத்தும் எமது மக்களை காப்பாற்றும் என்று நாம் பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தோம். ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை. 150,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு
காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த நிலையில் போருக்கு பின்பாடும் ஐநா ஈழத்தமிழர் விவகாரத்தில் தொடர்ந்தும் தவறிழைத்து வருகின்றது. இவ்வாறு யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள ஐநாவிற்கான இலங்கை வதிவிட பிரதிநிதி ஹனாசிங்கரிடம் யாழ் மாநகர சபையினுடைய முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்திருக்கின்றார். ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் மாநகர சபை முதல்வர் வி மணிவண்ணன் மற்றும் மாநகர ஆணையாளர் இத்தா ஜெயசீலன் ஆகியோர் நேற்று கலந்துரையாடினர். இதன்போது மணிவண்ணன் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது ஐநா வதிவிட பிரதிநிதியிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கையில் போர்க்குற்றம் புரிந்த படை அதிகாரிகள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தமிழினத்தின் மீது மேற்கொண்ட படுகொலைகள் தொடர்பில் நீதி விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை. இனப்படுகொலை என்பது சர்வதேச குற்றம். அதை ஒரு நாட்டின் உள்ளக ரீதியான பிரச்சனை என்றும் யாரும் கைவிட முடியாது. போர் முடிவடைந்த பின்னரும் எங்களுடைய பொருளாதார வளம், கல்வி, பண்பாடு, கலாச்சாரம் போன்றவை அளிக்கப்படுகின்றன. தற்போதும் எங்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்றன. எமது அரசியல் அபிலாஷைகளை நாம் பெற்றுக்கொள்வது தொடர்பில் ஐநா எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் தமிழர்கள் விடயத்தில் ஐநா எடுக்கின்ற நடவடிக்கைகள் போதாது. அரசியல் கைதிகள் சிறைகளில் பல ஆண்டு காலமாக விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். காணாமல் போன உறவுகள் நீதி வேண்டி போராடுகின்றார்கள். அவ்வாறு இருக்கையில் நீங்கள் விடுகின்ற வரும் அறிக்கைகள் அல்லது தீர்மானங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு தீர்வுகளை தராது. அறிக்கைகள் ஆறுதல் அளிக்காது. சர்வதேச குற்றவியல் அல்லது குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலமாக எமக்கான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். மேலும் இந்த தீர்வுகள் உடனடியாக எட்டப்பட வேண்டும் என்பதையே தமிழ் அரசியல் தலைவர்களும் மக்களும் விரும்புகின்றார்கள். எமது இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்புகளுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலம் நியாயம் கிடைக்கவும் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் தீர்வை பெறவும் திட்டமிட்டு அளிக்கப்படுகின்ற பொருளாதார கட்டமைப்புகளை சீராக்கி எமது மக்களுக்கான வாழ்வியலை மேம்படுத்தவும் ஐநா உத்தரவிட உதவ வேண்டும் என்றும் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அனுரவை கொல்ல சதி என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. ஜேவிபியினுடைய தலைவர் அன்றகுமார் திசாநாயக்கவை படுகொலை செய்வதற்கும் ஜேவிபியை அழிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜேவிபியின் நிரப்புரை செயலாளரான விஜிதஹேரத் குற்றம் சுமத்தியுள்ளார். அன்றகுமார திசாநாயகவிற்கு உயிர் அச்சுறுத்தல் உள்ளது என்பதையே முட்டை வீச்சு தாக்குதல் சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. அதனால்தான் அவர் செல்லும் இடங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றன. குறிப்பாக அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியலை அளிப்பதற்கான தேவை எதிராளிகள் குழுவிற்கு உள்ளது. இந்த அச்சுறுத்தலை தடுப்பதற்கு எம்மால் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்வோம். அனுராவின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த வேண்டாம் என்று அரசிற்கு அழுத்தம் கொடுக்கின்றோம். இன்று முட்டைவீச்சு தாக்குதல் நடத்தியவர்கள் நாளை வேறு நடவடிக்கையிலும் இறங்கலாம். எனவேதான் அனுரவை பாதுகாக்குமாறு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். மக்களும் வலியுறுத்துகின்றார்கள். எம்முடன் மோதுவதாக இருந்தால் அரசியல் கொள்கை அடிப்படையில் மோதுங்கள். இப்படி முதுகில் குத்தாதீர்கள் என்றும் விஜிதஹேர தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஜேவிபியுடைய தலைவர் அன்றகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்வதற்கான சூழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இங்கே அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மேலும் நாணய நிதியத்திடம் இலங்கை சரணடைந்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. சரிந்து போயுள்ள இலங்கை பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி கோரி கடிதம் எழுதியுள்ளோம். அதற்கமைய தொழில்நுட்ப உதவிகளை வழங்க சர்வதேச நாணய நிதியமும் தயாராக இருக்கின்றது என்றும், அதேவேளை நிபுணர் குழு ஒன்று இலங்கை வரவுள்ளது என்றும் நியமைச்சர் பசுல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியம் என்பது பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நாடுகளை மீட்பதற்கு ஆலோசனை வழங்கும் ஒரு நிறுவனம். அதற்கேற்ப நாமும் அவர்களிடம் ஆலோசனை கோரி கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். அவர்களும் தமது தொழில்நுட்ப ஆதரவை வழங்க நிபுணர் குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்ப உள்ளனர். அவர்கள் கூறும் எல்லா அறிவுரைகளையும் நாங்கள் கேட்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. ஒரு வங்கியில் கடன் வாங்க முன்னர் அந்த வங்கியின் அறிவுரைகளை கேட்டு அது ஏற்பதா இல்லையா என்பதை நாம் தான் முடிவெடுப்போம். அதுபோல சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவுரைகளையும் ஏற்பதா இல்லையா என்பதை நாமே முடிவெடுக்க வேண்டும் என்றும் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சரிந்து போயிருக்கக்கூடிய இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி கோரியிருப்பதாகவும் அது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து குழுவினர் இங்கு வந்து ஆராய்வொன்றை மேற்கொள்ள உள்ளார்கள் என்றும் பசுல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். மேலும் நாளை இடம்பெற உள்ள சுதந்திர தினத்தை கரிநாளாக முன்னெடுப்பதற்கு காணாமலாகப்பட்டவர்களுடைய உறவுகள் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய வடிவமும் இங்கே உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக தினக்குழல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். அதன் அடிப்படையில் 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இந்தியா வழங்க இருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. இலங்கைக்கு 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் டீசல் வழங்க இந்திய
எண்ணெய் நிறுவனம் முடிவு செய்திருக்கின்றது. அந்நிய செலாவணி பற்றாக்குறை கடும் பொருளாதார நெருக்கடியால் நாடு தவித்து வரும் நிலையில் இதனை சமாளிக்க பல்வேறு உபாயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் கடந்த மாதம் உணவுப் பொருள் இறக்குமதி செய்வதற்காக இலங்கை அரசுக்கு 66,700 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் நாணயம் கடனுதவியாக இந்தியா வழங்குவதற்கு அறிவித்தது. இந்நிலையில் தற்போது தேவையான எரிபொருட்களை இந்திய எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து வாங்கப் போவதாக கொழும்பு அறிவித்திருக்கின்றது. இலங்கையில் எரிபொருள் இல்லாமல் அனல் மின் நிலையங்களில் இயக்கம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் நாடு முழுவதும் முக்கிய நேரங்களில் மின்வெட்டால் பாதிக்கப்படுகின்றது. இந்த நிலையை சீர் செய்ய எரிபொருள் தேவைக்காக பெட்ரோல் டீசலை வழங்குமாறு இலங்கை அரசு இந்திய எண்ணெய் நிறுவனத்தில் துணை நிறுவனமான இந்திய எண்ணெய் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கைக்கு சுமார் 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் டீசலை வழங்க இந்திய எண்ணெய் நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்கின்றது என்றவாறாகவும் இந்த செய்தியானது காணப்படுகின்றது. 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இலங்கைக்கு இந்தியா வழங்க இருப்பதாகவும் இந்த செய்தியானது வெளியாகியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக 1,156 பேருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து 5 பேருக்கும் இவ்வாறு தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியானது வெளியாகியிருக்கின்றது. 1,156 பேருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கையாக 613,478 பதிவாயிருக்கின்றது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நேற்றைய தினம் மாத்திரம் 1,156 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 19 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் இங்கே இடம்பிடித்திருக்கின்றது. மேலும் மீனவர்களின் போராட்டத்திற்கு வடமாகாண ஆளுநர் விடுத்திருக்கக்கூடிய அழைப்பு நிராகரிக்கப்பட்டு 3வது நாளாகவும் நேற்று மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய விடயம் இங்கே இடம்பிடித்திருக்கின்றது. மேலும் வடமாகாணம் முழுவதும் இந்த போராட்டம் விரிவடைவதாகவும் அனைத்து தரப்பினரின் ஆதரவை கோருவதாகவும் கடற்தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்றவாறாகவும் இந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பருத்தித்துறை பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமும் இங்கே இடம்பிடித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டித்து முள்ளிவாய்க்காலில் போராட்டம் மற்றும் பேரணியை முன்னெடுக்க உள்ளதாக அனைவரையும் அணிதிரளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்தை தமிழர் தேசத்தின் கரிநாளாக அடையாளப்படுத்தும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நாளை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சிவில் அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. அத்துடன் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் தொடங்கி வட்டுவாகல் பாலம் ஊடாக முல்லைத்தீவு நகர் வரை பேரணியில் ஈடுபடவும் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தியானது வெளியாகியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சிவில் அமைப்புகளும் அழைப்பு விடுத்திருக்கின்றன. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரழிச்சி போராட்ட இணைப்பாளர் தவ திரு வேலன் சுவாமிகள், சமூக விஞ்ஞான ஆய்வு மன்ற பிரதிநிதிகள், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள் கூட்டாக இந்த போராட்டத்திற்கான அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை முழுமையாக புறக்கணித்து அந்நாளை தமிழர் தேசத்தின் கரிநாளாக தமிழர்கள் கடைபிடித்து வருகின்றோம். இந்த ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அனைத்து தமிழ் உறவுகளும் ஒன்று கூடி தமிழர் தேசத்தின் கரிநாள் என்ற துணி பொருளில் எங்கள் உணர்வுகளையும் உரிமை குரலினையும் எடுத்து காட்ட வேண்டும். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் தலைமையேற்று போராட்டத்தை நடத்த இருக்கின்றார்கள். சிவில் சமூக பிரதிநிதிகள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் எங்கள் தாய்மார்கள் கடந்த 12 ஆண்டுகளாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் குறித்த தகவல்கள் கோரி போராடி வருகின்றார்கள். சிவில் அமைப்புகளாகிய நாங்கள் ஒன்று திரண்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் பொதுமக்கள், மதகுருமார்கள், சிவில் சமூகங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், மாதர் சங்கங்கள், சமூக மட்டத்தில் இருக்கும் அத்தனை பொது கட்டமைப்பு இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி போராட்டத்தில் இந்த ஆதரவை வெளிப்படுத்தி நின்றது. ஈழத்தமிழர்கள் அனைவரும் எழுச்சி பெற்று எங்கள் எதிர்ப்பினை பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எந்த இடத்தில் எங்கள் இன அழிப்பு நடைபெற்றதோ, எந்த இடத்தில் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்டார்களோ, எந்த இடத்தில் எங்கள் போராட்டம் மௌனித்ததோ, அந்த இடத்திலிருந்து நாங்கள் மீண்டும் எழுவோம் என்பதை இந்த போராட்டமானது வெளிப்படுத்தும். முள்ளிவாய்க்கால் மண் எங்கள் இனத்தின் பரிகார நீதிக்கான ஆரம்ப இடமாக இருக்கின்றது. இதனை கருத்திற்கொண்டு முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் தொடங்கி வட்டுவாகல் பாலமூடாக முல்லைத்தீவு நகர் வரை பேரணியாக சென்றடைய உள்ளோம். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கும் இப்போராட்டத்திற்கு
அனைத்து தரப்பினரும் முழுமையான ஆதரவினை தர வேண்டும். எங்கள் தமிழ் தேசியம் தாயகம் சுய நிர்ணயம் என்ற கோட்பாடுகளை வைத்து இன அழிப்பிற்கு பரிகார நீதியாக எங்கள் இனத்தினை நோக்கி ஒரு திசையில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் போராட்டத்தில் வலியுறுத்துவோம் எனவும் ஏற்பாட்டாளர்கள் இதன்போது தெரிவித்திருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. சுதந்திர தினத்தை கரைநாளாக அனுஷ்டித்து முள்ளிவாய்க்காலில் போராட்டம் பேரணி இடம்பெற இருப்பதாகவும் அதற்கு அனைவரையும் அணிதிரள வேண்டும் என்றும் சிவில் அமைப்புகள் அழைப்பு விடுத்திருக்கின்றன. தொடர்ச்சியாக அரச நிறுவன வாகனத்தில் வந்து ராகம மருத்துவ பீட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பதிவாயிருக்கின்றது. கடனி பல்கலைக்கழகத்தின் ராகம மருத்துவ பீட மாணவர்கள் மீது குழு ஒன்று தாக்குதல் நடத்திய சம்பவம் பதிவாயிருக்கின்றது. நான்கு மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு மாணவர்களின் விடுதிக்குள் நுழைந்த இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இராஜாங்க அமைச்சர் அருந்திக்க பெர்னாண்டோவின் 23 வயதான மகன் உட்பட இந்த தாக்குதல்தாரிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற விடயமும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இவ்வாறான பின்னணியில் அருந்திக்க பெர்னாண்டோவை உடனடியாக பதவியிலிருந்து விலகுவதற்கும் ஜனாதிபதி அறிவுறுத்தி இருப்பதாகவும் இந்த செய்தியானது வெளியாகி இருக்கிறது. இந்த அரசு நிறுவன வாகனத்தில் வந்து ராகம மருத்துவமனையில் மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இது இந்த வாகனம் மேலும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமானது என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. அந்த வகையில் இராஜாங்க அமைச்சர் பதவி நீக்கப்படுவாரா என்றும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது அமைச்சு பதவியிலிருந்து விலக்குமாறு ஜனாதிபதி அறிவிப்பொன்றையும் விடுத்திருக்கின்றார். இதேவேளை ராகம வைத்திய பீட மாணவர்கள் தங்கும் விடுதிக்குள் அத்துமுறை நடத்தப்பட்ட தாக்குதலுடன் அந்திக பெர்னாண்டோவின் மகன் தொடர்பு பெற்றிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவருடைய மகன் தற்பொழுது போலீசில் சரணடைந்திருக்கின்றார் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில் தாக்குதலுக்கு வந்தவர்களில் ஒருவர் வாகனத்துடன் மாணவர்களால் பிடிக்கப்பட்ட நிலையில் அவ்வாறு பிடிபட்டவர் அருந்திக்க பெர்னாண்டோவின் தனிப்பட்ட பணிக்குழுவின் உறுப்பினர் எனவும் தெரிய வந்திருக்கின்றது. கைப்பற்றப்பட்ட வாகனமும் அருந்திக்க பெர்னாண்டோவின் ராஜாங்க அமைச்சின் கீழ் இருக்கக்கூடிய வாகனம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவருடைய பதவி பறிக்கப்படுமா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. மேலும் மற்றொரு முடக்கத்தை நோக்கி நாடு நகர்கின்றது என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. கொரோனா தடுப்பூசியை வலுப்படுத்த அரசாங்கம் அதிகபட்ச முயற்சியை எடுக்காவிட்டால் நாட்டில் மற்றொரு முடக்கத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கொரோனா வைரசிற்கு எதிரான மூன்றாவது டோஸ் மருந்தை பெறுவதில் மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை நோக்கி எமது பார்வையை செலுத்தலாம். மக்களுக்கான ஊடக அமர்வாராக கேள்விக்குறியிடப்பட்டு இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகின்றது. முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான நீதியர் சர் விக்னேஸ்வரன் 13வது திருத்த சட்டம் தொடர்பில் தெளிவான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இந்திய பிரதமர் மோடிக்கு அனுப்பிய கடிதத்தில் கையெழுத்திட்டபடியும் சிலரால் உண்மைக்கு மாறாக பிரசாரம் செய்யப்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சிவில் சமூகத்தின் பெயரிலும் அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. 6 கட்சிகள் அடைந்து வெளியிட்ட கடிதத்தின் உள்ளடக்கத்தை வாசிக்காமலேயே பலரும் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். உண்மைக்கு மாறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. ஏற்கனவே அவநம்பிக்கையால் சிதறியிருக்கும் மக்கள் மேலும் குழப்பப்படுகின்றனர். இதனால் மேலும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பு சிதைவரும் அபாயம் காணப்படுவதாகவும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் விக்னேஸ்வரன் தெளிவாகவும் சரியாகவும் பேசியிருக்கின்றார். அரசியல் யாப்பில் உள்ள 13வது திருத்த சட்டம் அமுல்படுத்துமாறு கோருவதன் மூலம் இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை கோரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கும் அவர் பிறிதொரு முக்கியமான விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துமாறு கோருவது தமிழ் மக்களுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கும் என்னும் நோக்கத்தில் அல்ல. மாறாக இந்த திருத்த சட்டம் இல்லாமல் போனால் தமிழர்களுடைய அதிகாரம் முழுவதுமாக சுரண்டப்படவிட்டும் என்பதுதான் இங்கே காணப்படுகின்றது. ஏனெனில் 1972 1978 அரசியல் ஜாப்புகள் கொண்டுவரப்பட்ட போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எதிர்க்கவும் புறக்கணிக்கவும் முடிந்தது. ஆனால் அதனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. விக்னேஸ்வரன் கூறுவது முற்றிலும் சரியானது. ஏனையோருடன் ஒப்பிட்டால் விக்னேஸ்வரன் அரசியல் அனுபவம் குறைந்தவராகவே காணப்படுகின்றார். எனினும் சூழ்நிலையையும் அரசியல் கட்சிகளின் பலவீனங்களையும் அதேவேளை சர்வதேச அழுத்தங்களில் உள்ள மட்டுப்பாடுகளையும் அவரால் துல்லியமாக மதிப்பிட முடிந்திருக்கின்றது. 6 கட்சிகளின் கடித முயற்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து ஈழநாடு தொடர்ந்தும் சில விடயங்களை வலியுறுத்துகின்றது. அதாவது 13வது திருத்த சட்டம் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வல்ல. ஆனால் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை எட்டும் வரையில் அதனை பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையில் தான் தமிழ் கட்சிகள் இப்போது எழுந்திருக்கும் நிலைப்பாட்டையும் நாம் உற்று நோக்கி இருக்கின்றோம். ஏனெனில் முன்னைய தலைவர்களான செல்வநாயகம் அமிர்தலிங்கம் போன்றவர்கள்
இவ்வாறான நெருக்கடி நிலைமையை எதிர்கொண்டார்களோ அப்படியொரு சூழலைத்தான் இப்போதிருக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் எதிர்கொள்கிறார்கள். எதனையும் தடுத்து நிறுத்தும் வல்லமை தமிழ் தேசிய பரப்பில் உள்ள எவரிடமும் இல்லை. வளமை போல் நாடாளுமன்றத்தில் ஒரு ஆங்கில பேச்சு, வளமை போல் ஒரு கண்டன அறிக்கை, வளமை போல் இந்திய அமெரிக்க தூதரகங்களுக்கு செல்லுதல் இவற்றை தவிர வேறு எதனையும் செய்ய முடியாது. அதேவேளை தற்போதிருப்பதை விடவும் கடுமையான அரசியல் யாப்பை கொண்டு வந்தாலும் அதனை பார்த்து மனதுக்குள் கொந்தளிப்பதை தவிர தமிழ் மக்களுக்கு முன்னால் வேறு எந்த தெரிவும் இல்லாத நிலை காணப்படுகின்றது. அதேவேளை இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ இலங்கையின் அரசியல் யாப்பு விடயத்தில் தலையீடு செய்யப்போவதில்லை. ஆக குறைந்தது 13வது திருத்த சட்டத்தில் இந்தியா தலையீடு செய்ய முடியும். அதுவும் கூட தமிழர்கள் சத்தம் போடாவிட்டால் நடக்காது. ஏனெனில் தமிழர்களுக்கு அக்கறை இல்லாத விடயத்தை எவ்வாறு இந்தியா கேட்க முடியும்? ஏனெனில் இந்தியாவிற்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. மோடி அரசாங்கம் உள்ளுக்குள் பலமான நிலையில் இருந்தாலும் அயல் நாடுகள் விடயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் விடயங்களை கையாள்கின்றது. தமிழர்கள் பிரச்சனையில் கரிசனை இருந்தாலும் கூட இந்தியாவினால் எடுத்த எடுப்பிலேயே விடயங்களில் தலையீடு செய்ய முடியாது. குறிப்பாக இலங்கை விடயத்தில் இந்தியாவிற்கு ஏற்கனவே கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றன. எனவே நிலைமை பேசுவது போன்று மேலோட்டமானதல்ல, மிகவும் சிக்கலானது. இந்த ஆபத்தான சூழலை துல்லியமாக மதிப்பிட்டதன் விளைவாகவே ஈழ நாடு தொடர்ந்தும் சில விடயங்களை வலியுறுத்துகின்றது. மக்களின் நலனை விடவும் வேறு எந்த விடயமும் இங்கு முக்கியமல்ல என்னும் அடிப்படையில் விடயங்களை சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றது. மக்களின் வாழ்வியலையும் இன்று தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடிகளையும் கருத்தில் கொண்டு அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட வேண்டும். மக்களுக்கு ஆதரவாக இருப்பதுதான் ஊடகம். மக்களின் நலனுக்குரிய அனைத்து விடயங்களும் ஊடகங்கள் கண்மூடித்தனமான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும். அதேவேளை ஒரு அரசியல் தீர்மானத்தால் மக்களுக்கு நன்மை இல்லை என்றால் ஊடகங்கள் அதன் மீது கண்மூடித்தனமான எதிர்ப்பை வெளியிட வேண்டும். அதுவே மக்களுக்கான ஊடக அறம் என்றும் இங்கே வெளியாயிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இத்துடன் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்வை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து டேனியல் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம் நண்பர்களே.